ஹே காய்ஸ், நம்ம ஹிந்துஸ்தானோட நைட் வியூ வேற லெவலில் இருக்குல்ல. சரி, இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹாஸ்டலை பற்றி தான் பார்க்க போகிறோம். டீலக்ஸ் ரூம்க்கு அந்த ஆர்டினரி ரூம்ஸ்க்கு உள்ள டிஃப்ரென்ஸ் என்னென்னா, நீங்கள் லெஃப்ட் சைடு பார்த்துட்டு இருக்க ரூம்ஸ் எல்லாம் டீலக்ஸ் ரூம்ஸ், ரைட் சைடு இருக்க ரூம்ஸ்லாம் ஆர்டினரி ரூம்ஸ். இந்த ஆர்டினரி ரூம்ஸ்க்கு எல்லாத்துக்கும் சேர்த்து ரெஸ்ட் ரூம் வந்து லெஃப்ட் சைடில் இருக்கும். டியூலக்ஸ் ரூம்க்குள்ள வித் அட்டாச்சட் ரெஸ்ட் ரூமே இருக்கும். ஸோ இதுதான் இது ரெண்டுக்கும் இருக்க டிஃப்ரென்ஸு. பட் லுக் வைஸ் பார்த்தா எல்லாமே நல்லாயிருக்கும், மெயின்டெனன்ஸ் ஓரளவுக்கு நல்லாதான் இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து ஃபோர்த் ஃப்ளோர்னால நீங்கள் வந்து ஸ்டெப்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம், லிஃப்ட் ஃபெசிலிட்டியும் இருக்குது. இந்த சைடு என்ன பார்த்தோமோ அதே மாதிரி தான் ரூம்ஸ், பட் அந்த சைடு வந்து க்ளோஸ்டாக இருக்கும். இந்த சைடு இருக்க ஃபுல்லாக நாலு ஃப்ளோருமே ஆர்டினரி ரூம்ஸ் தான் அதிகமாக இருக்குது. நம்ம சப்ஸ்கிரைபர் ஹாஸ்டல் ரூம் ஓப்பன் பண்ணி காட்டுங்கன்ற மாதிரி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. வாங்க ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இப்போ நான் ஓப்பன் பண்ணுற ரூம் வந்துட்டு நான் டியூலக்ஸ் ரூம், உள்ளே எதுவுமே இருக்காது. ஸோ ஒரு ரூமுக்கு வந்து 6 காட்ஸ் வரும் உங்களுக்கு, மற்றபடி ஷெல்ஃப் இருக்கும், ஒரு ஸ்டடி டேபிள் வரும் நான் டியூலக்ஸ் ரூமில். உங்களுக்கு டியூலக்ஸ் ரூமில் எப்படி வரும்னா, இதே சேம் ரூம் தான் வித் அட்டாச்சு ரெஸ்ட் ரூமோட வரும். காட்டோட சைஸ் பார்த்துக்கோங்க. ஒரு ஒரு ரூமில் வந்துட்டு 4 மெம்பர்ஸ் அலாட் பண்ணுவாங்க, ஒரு ஒரு ரூமில் 6 மெம்பர்ஸ் அலாட் பண்ணுவாங்க. அது ப்ரிஃபரன்ஸ் உங்களோடது பொறுத்து இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ காட்டோட சைஸ் இதுதான். ஓவரால் ரூமோட வியூ இப்படி தான் இருக்கும். நான் டியூலக்ஸ்க்கு, அதாவது ஆர்டினரி ரூம்னு சொல்லலாம். டியூலக்ஸ் ரூமுக்கு வந்துட்டு வித் இதே மாதிரி தான் இருக்கும், அட்டாச்சு ரெஸ்ட் ரூம் மட்டும் வரும்.